வரிசையில் அனைவரும் போட்டிடும் தசரா திருநாளே. வணக்கம். நம்ம குலதெய்வம், நம்ம இஷ்ட தெய்வம்னு நம்ம வழிபடக்கூடிய நம் தெய்வங்கள் நம்மோடு தான் இருக்கிறதா இல்லையா, இந்த கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்கும். நான் தினசரி சாமியை கும்பிட்றேனே, என் இஷ்ட தெய்வம் என் கூட இருக்கா இல்லையாங்கிறதே புரிய மாட்டேங்கி. எந்நேரமும் நான் அவள் பேரையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், பெருமாளே பெருமாளேங்கிறேன், பெருமாள் எங்கள் வீட்டில் இருக்கிறாரா இல்லையாங்கிறதே தெரிய மாட்டேங்குன்னு நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஒரு 6 எளிய வழிமுறைகளின் மூலமாக நம்ம தெய்வம் நம்ம வீட்டில் தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்துக்கலாம். இதை இந்த 6 நான் உணர்ந்தவன் அப்படிங்கிறதுனால இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இன்னும் பல வழிமுறைகள் இருக்கலாமாக இருக்கும். நம்ம சொல்லக்கூடிய இந்த 6 விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நம்ம உணர்ந்து அதை தெரிந்து கொண்டதுனால உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதல் விஷயம் தியானம். தியானத்தின் மூலமாக நம்ம சாமி நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உணர முடியும். அப்படியே ஒரு 10 ரொம்பலாம் வேண்டாம், மணிக்கணக்கெல்லாம் வேண்டாம். நம்மளுடைய பூஜை அறையில் சாமியை கும்பிட்டோமா அதுக்கப்புறம் ஒரு 10 இல்லை நம்ம கோயிலில் சாமி கும்பிட்றோமா அதுக்கப்புறம் ஒரு 10 நம்ம வந்து தியானம் பண்ணும்போது அப்படியே கண்களை மூடி ஒரே சிந்தனையோடு நம்ம குலதெய்வம்னா குலதெய்வத்தை நினச்சி உட்காந்துடணும். சும்மா அந்த 10 பத்து நிமிஷம் எப்போ ஆகும், இப்போ 5 ஆயிருக்குமா, நீ அடுத்து அந்த டிவியில் ப்ரோக்ராம் தொடங்கிருமே, கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆயிருமேன்னு இந்த மாதிரி 10 இந்த சிந்தனைகள் ஓடக்கூடாது. 10 ஒரே சிந்தனையாக இருக்கணும். நம்மளுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னா இஷ்ட தெய்வத்தை நினச்சி தாயே பத்ரகாளி அப்படின்னு அந்த சிந்தையோடு இருக்கணும். இல்லை நம்மளுடைய குலதெய்வம் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் சுவாமி நமகன்னு அப்படியே அந்த 10 இருக்கும்போது நம்மளுடைய நெஞ்சத்தில் வந்து அந்த தெய்வங்கள் நிற்கும். அது நமக்கு உணர முடியும், தெய்வம் உள்ளே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது, நம்ம வீட்டில் தான் தெய்வம் இருக்குது அப்படிங்கிறத தியானத்தின் மூலமாக உணர்ந்துடலாம். எப்போ நமக்கு இந்த தியானமெல்லாம் செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க பூஜையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். நம்ம வீட்டில் எல்லோரும் தினசரி நம்ம கோயிலில் போய் சாமியை கும்பிடுவோமா இருக்கும், ஆனால் என்ன தான் கோயிலில் போய் கும்பிட்டாலும் நம்ம வீட்டில் கும்பிடுறது அப்படிங்கிறது கட்டாயமாக செய்யணும். செவ்வாய் வெள்ளியாவது வீட்டில் சாமியை கும்பிடணும். ரொம்ப பெரிய லெவலில் கும்பிடலைனாலும் நம்ம வீட்டில் பூத்த ஒரு ரோஸோ என்ன பூவோ அந்த பூக்களை வச்சு ஒரு சூடகமாவது காட்டிடணும். விளக்கு பத்தச்சுலாம் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் அக்கா இல்லை தங்கச்சி இல்லை நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு சூடகம் வச்சாது சாமியை கும்பிடணும். அம்மா அப்பா கும்பிடுவாங்க, அப்படி தினசரி வீட்டில் கும்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் அவசியம். அப்போ தான் அந்த வீடு வந்து எப்போவுமே இந்த மங்களகரமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த ஒரு தெய்வீகத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் செவ்வாய் வெள்ளி தீபம் போடணும், விளக்கு ஏற்றணும் கண்டிப்பாக. அப்படி விளக்கு ஏற்றி தீபம் போடும்போது நமக்கு அந்த ஒரு அருள் நிறைந்த தன்மை நம்மளால் உணர முடியும். அதன் மூலமாகவும் நம்ம சாமி நம்ம வீட்டில் தான் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். இல்லை பூஜை வைக்கும் போதும் எனக்கு அப்படி ஒரு உணர்வு வரல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பூஜை அறையில் வந்து பள்ளி பெரும்பாலானவர்கள் வீட்டில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. பூஜை அறையில் பள்ளி வந்து வீட்டில் எங்கனாலும் இருக்குன்னு வைங்களேன், ஆனால் பூஜை அறையில் கட்டாயம் இருக்கும். நான் வந்து எங்கள் பூஜை ரூமில் பல முறை இதை பார்த்துருக்குறேன். பூஜை ரூமை வந்து ஊரில் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை அந்த ஒட்டடை அடைஞ்ச பயிர் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சாம்பிராணி புகை போடுவோம், அந்த புகைகள்லாம் அங்கே அங்கே பட்டு அந்த ஒரு ஒட்டடை அடைஞ்ச மாதிரி இருக்கும். மாதத்துக்கு ஒருக்கா அதெல்லாம் தட்டி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி சாமி படங்கள்லாம் எடுத்து இது பண்ணும்போது அங்கங்கே பள்ளி எச்சம் போட்டிருக்கும். என்ன இந்த பள்ளிக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லி ஒட்டடை அடிக்கும்போது எங்கே இருக்குதுன்னு பார்த்து அடித்து வெளியே விரட்டி விட்டுருவேன். விரட்டி விட்டுட்டு எந்த வழியாக இது வருது அப்படின்னு சொல்லி அந்த ரூமில் வந்து ஒரு சின்ன ஏறு காற்று வர்றதுக்கு ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்ருப்பாங்க, அதை கூட அடைச்செல்லாம் வச்சுருக்கிறேன். அப்படி பார்த்தாலுமே மறுநாள் பூஜை வைக்கும்போது பள்ளி அங்கே எங்கேயாவது வந்து நிற்கும். நம்ம ஏதாவது ஒரு கதையை நினச்சி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அடி சக் 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 சக்குன்னு அந்த ஒரு கெவிலி சத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பள்ளி சத்தம் போடும். அப்போ நினச்சிக்கிடுவேன் இதை வந்து நம்ம விரட்டக்கூடாது, இது வந்து சாமியினுடைய ஒரு அம்சமாக அந்த பள்ளி வந்து நமக்கு நிற்குது. இதே இது நம்ம பெட்ரூமுக்குள்ளே வருதா கிச்சனுக்கு வருதா எப்படி வரட்டினாலும் சாமி ரூமுக்குள்ளே மட்டும் ஏதாவது ஒரு வகையில் வருது அப்படின்னா அது வந்து ஒரு தெய்வம், தெய்வத்தின் அம்சமாக தெய்வம் நமக்கு வந்து நான் இங்கே தான் இருக்கேங்கிறத உணர்த்துவதற்காக. என் நேரமும் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் நம்ம பார்க்க முடியாது. நம்ம எதையாவது ஒன்று நினச்சி நிற்கும்போது அது ஒரு சத்தம் கொடுக்கும், இல்லை இந்த மாதிரி ஒரு இது இருக்க என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம், எதையாவது நம்ம ஒரு கவலையோட அல்லது ஒரு கேள்விக்கு விடை தெரியாமல் நிற்கும்போது அது வந்து ஒரு விடையாக நம்ம மனசில் நினைக்கிறதுக்கு சத்தம் கொடுக்கும்.
இல்லை வேண்டாம் அப்படின்னு நினைக்கும்போது அது எந்த சத்தம் நம்ம அதை எதிர்பார்த்து நின்னாலும் சத்தம் கொடுக்கும். எதிர்பாராத தருணங்கள்லையுமே அந்த கெவிழி சத்தம், அது வந்து வீடுகள்லையும் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. பெரும்பாலும் கோயில்களில் நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி நிற்கும்போது கெவிழி சத்தம் அடிக்கும், அடிச்சதுன்னா அம்பாள் உத்தரவு அப்படின்னு எடுத்துக்கலாம்பாங்க. அதே போல தான் வீட்டிலையும் இந்த மாதிரி பள்ளியினுடைய அந்த ஒரு சத்தத்தின் மூலமாகவும் நம்ம சாமி நமக்குள்ளே நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளலாம். இல்லை அந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் பூஜையில் வைக்கக்கூடிய எலுமிச்ச கனியின் மூலமாக நம்ம சாமி நம்ம வீட்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத அப்படி அவ்வளவு சிம்பிளாக உணர்ந்து கொள்ளலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வச்ச எலுமிச்ச கனி அடுத்த மாதம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் வாடி இருக்குமே தவிர ஒருபோதும் அது வந்து கருப்படிச்சு போகாது. அந்த கருப்படிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பூசணை பிடிச்ச மாதிரி போகவே போகாது. நீங்கள் அந்த 30 நாட்கள் கழித்து அதை உடச்சி பார்த்தாலுமே அது அந்த ஒரு கொஞ்சம் அந்த தன்மை வாடி இருக்குமே தவிர அந்த புளிப்பு அந்த சாறு கூட கொஞ்சம் கூட வத்தாமல் அப்படியே இருந்த மாதிரி இருக்கும். அதன் மூலமாகவும் சாமி அவ்வளவு துடியாக நம்ம வீட்டில் இருக்குது, நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் எப்போவுமே நம்ம வீட்டில் பூஜை வைக்கும் போதும் சரி, அல்லது நம்ம வந்து குளித்து முடித்து வீட்டில் அந்த சாமி ரூமுக்குள்ளே போயாச்சு அப்படின்னாலே நம்மளுடைய உடல் அப்படி ஒரு சிலிர்ப்பாக இருக்கும், ஒரு ரொம்ப ஒரு எனர்ஜியாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஒரு உணர்வின் மூலமாகவும் உடம்பு அப்படியே சிலிர்த்த மாதிரி இருக்கும். நம்ம பூஜை வைக்கணும்னு தான் போய் நிற்போம், உடம்பு அப்படி ஒரு சிலிர்ப்பாக இருக்கும். அதன் மூலமாகவும் நம்ம சாமி நமக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து உணர்ந்து கொள்ளலாம். 6வதா பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு மங்களகரமான மனம் இருக்கும். அப்படியே மல்லிப்பூ வாசம் அடித்த மாதிரி இருக்கும், சந்தன வாசம் அடித்த மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு கோயிலுக்கு உள்ளே போயாச்சுன்னா எந்த ஒரு மனமன கமகமான ஒரு அந்த ஒரு தெய்வீகத்தன்மை நம்ம வீட்டில் அடித்த மாதிரி இருக்கும். இதுக்கடையில் நம்ம வந்து நம்ம பூஜை அறையில் மல்லிகைப்பூ போட்டு சாமி கும்பிட்டுருக்க மாட்டோம், சந்தனங்கள்லாம் அன்னைக்கு தெளிச்சிருக்கவே மாட்டோம். திடீர்னு ஒரு உணர்வு தோன்றும், இந்த உணர்வு எனக்கு இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ இந்த ஜூலை மாதத்தில் கடுமையான ஒரு துயரத்தில் ரொம்ப மனசங்கடப்பட்டு அப்படியே படுத்து கிடந்தப்போ ஒரு நாள் இப்படி படுக்காத இதிலிருந்து மீண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு அந்த ஒரு மனம் வீசுது. என்னடா இப்படி திடீர்னு ஒரு அதுவும் மல்லிகைப்பூ மனம், வேற எதுனாலும் சரி மல்லிகைப்பூ வாசம் அடிக்குது சந்தன வாசம் அடிக்குதுன்னு சொல்லி இப்போவும் கூட இந்த தருணத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் சரி அதிலிருந்து வருவோம் வந்து நம்ம பழைய மாதிரி வீடியோக்கள் பேசுவோம்னு சொல்லி பேச ஆரம்பிச்சது. அந்த மாதிரி ஒரு வாசனையின் மூலமாகவும் நம்ம சாமி நம்ம வீட்டில் தான் இருக்குது, நமக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறதை ரொம்ப எளிமையாக உணர்ந்து கொள்ள முடியும். மேற்கூறிய இந்த 6 வழிகளில் ஏதாவது ஒரு வகையில் எதுலேயுமே என்னால் உணர முடியல அப்படின்லாம் யாரும் சொல்லாதீங்க. நம்ம உணரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அதற்கு அந்த தெய்வம் சிந்தையோடு இருக்கணும். சும்மா செக்கப் பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டு பூஜை வச்சு பார்த்தோம் எலுமிச்சையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. உணரணும்னா அவளுடைய நினைப்பே தான் எப்பவும் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நிச்சயம் அவள் வந்து இந்த 6 வகையில் தான் அப்படின்னு இல்லை, ஏதாவது ஒரு வகையில் நான் உனக்குள்ளதான்ப்பா இருக்கிறேன், நீ இந்த இடத்துக்கு இன்னைக்கு போகாத நாளைக்கு போ, நீ இதை செய்ய இதை செய்யாதன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களையும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருப்பாள். அது வந்து அம்பாளாக இருந்தாலும் சரி, நாராயணராக இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, நம்ம கும்பிடுற நம்ம சாமி நமக்குள்ளே இருந்து நமக்கு வழிகாட்டும். இதை பல தருணங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி அதை உணர்ந்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மள நிறைய பேருக்கு நம்ம சாமி நம்ம கூட தான் இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இதன் மூலமாக அவர்களும் தெரிஞ்சுக்கிடட்டும். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.